அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சமகால நிகழ்வுகளில் உங்களுக்கு மூன்று செய்திகளை சொல்லலாம் என்று இருக்கிறோம். முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடந்த 7-8 மாதங்களாக மார்க்க விஷயத்தில் நிறைய விளையாடி இருக்கிறார்கள், தப்பு தப்பாக பத்துவா கொடுத்திருக்கிறார்கள், முரண்பட்டு பேசியிருக்கிறார்கள், ஹதீஸில் இட்டு கட்டியிருக்கிறார்கள், இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள், அப்போ நிறைய மார்க்கத்தில் விளையாடி இருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வந்தோம். அதுபோக பொருளாதார விஷயமாக அவங்கள்ட்ட நேர்மை இல்லை, நம்ம பல கோடிகளுக்கு ஊழல் நடந்திருக்கு என்று சொன்னால் அதுக்கு கொடுக்குறவங்க பதில்ல ஒவ்வொரு நிர்வாகி ஒரு பதில் சொல்கிறாரு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. ஒரே நிர்வாகியை போன மாதம் சொன்ன விளக்கத்துக்கு மாற்றமாக அடுத்த மாதம் சொல்கிறாரு. அப்போ இப்படியான பொய்களை தான் கவிழ்த்து விடுறாங்களே தவிர, இதுக்கு வந்து நேருக்கு நேரம் உட்காந்து பேசுவோன்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்யலை, அவங்க தயாராக இருக்கலை. இதை நம்ம கேட்டுகிட்டே வந்தோம். அடுத்து வந்து இப்போ என்னுடைய என் சம்பந்தமாக அவர்கள் நிறைய சதிகள் செய்திருக்கிறாங்க, அவதூறு சொல்லியிருக்கிறாங்க, பொய்களை பரப்பியிருக்கிறாங்க, அந்த மாதிரியாக ரகசிய கூட்டங்கள் கூட்டி எனக்கு எதிரான ஒரு வெறுப்பை, பயங்கரமான வெறுப்பை விதைத்திருக்கிறார்கள், அது குறித்தும் பொது விசாரணை வேண்டும் என்று நம்ம அழைச்சோம். இந்த மூணுக்குள்ளே இப்போ அடங்கியிருக்கு. மார்க்க சம்பந்தமான அகீதா மசாயில் ஒன்று, பொருளாதார விஷயமாக ஒன்று, என் சம்பந்தமானது ஒன்று, மூணு விஷயங்கள் தான் இருக்கிறது. இதுக்கு நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு நம்ம கூப்பிடுறோம். கூப்பிட்டா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு வந்து வேறு வேறு பதிலை சொல்லி மழுப்பி கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரியான பதில் தான் வருதே தவிர நேர்மையான பதில் வராமல் இருந்துச்சு. அப்படி பதில் வராட்டால் கூட சில மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மூலமாக, அவங்களுடைய மதரசா மாணவர்கள் மூலமாக எல்லாம் சில பதில்கள் சொல்லப்பட்டுச்சு. நம்ம அதை அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளலை. ஏன்னு கேட்டால் மாவட்டத்தில் உள்ளதெல்லாம் அது அபிசியலாக நமக்கு வரட்டும் என்று நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நிர்வாகம் மறுக்கிறாங்க என்பது தான் நம்ம நிலைப்பாடாக இருந்தது. இப்போ நினைச்சிட்டாங்கன்னா, அந்த ஊட்டியில் ஒரு செயற்குழு கூட்டி இது எல்லாம் எங்களுடைய அழைப்பு தான் சொல்லிட்டாங்க. அதாவது மாவட்டத்தின் சார்பாக கொடுத்த அழைப்பும் எங்கள் அழைப்பு தான், மாணவர்கள் வழியாக கொடுத்த அழைப்பும் எங்கள் அழைப்பு தான், பொருளாதார விஷயமாகவும் பேசுவோம்னு சில அழைப்பு மாவட்டத்தில் கொடுத்துருந்தாங்க. சில மாவட்டங்களில் அதுவும் நாங்கள் கொடுத்த அழைப்பு தான் என்று சொல்லிட்டாங்க. என்னுடைய சம்பந்தமான விசாரணைக்கும் என்னஞ்சிருக்காங்க, அதையும் கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் எங்களுடையது தான் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இது வரைக்கும் நாங்கள் இவருக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் இப்போவாது என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கிட்டாங்களே என்று சொல்லி நம்ம அதை வரவேற்று நாம் ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம். கடிதத்தில் என்ன போட்டிருக்கிறோம்னு கேட்டால், இந்த மாதிரி 34 விஷயங்கள் மார்க்க சம்பந்தமாக நீங்கள் முரண்பட்டிருக்கிறீங்க, இது அனைத்து குறித்தும் விசாரிக்க வேண்டும், விவாதம் நடத்த வேண்டும். மார்க்க விவாதம் தானே, மார்க்க விஷயத்துக்கு விவாதம் நடத்தணும் என்று ஒரு அழைப்பு கொடுத்து நீங்கள் ஒத்துக்கிட்ட காரணத்தினால் இது வரைக்கும் விவாதத்துக்கு மாட்டேன்னீங்க, அப்படி ஒத்துக்கிட்டு வந்து மார்க்கத்தில் நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதனால போனால் யாரையும் நீங்கள் இறக்க மாட்டீங்க. மார்க்கத்தில் தப்பு செய்கிறீங்கன்னு நிறைய பேர் போயிட்டாங்க ஜமாத்தை விட்டு. அப்போ ஜமாத்துக்கு அந்த கொள்கையில் கரெக்டாக இருக்குமே ஆனால் அதுலேருந்து யாரும் பெரிய தேவையும் இல்லை, வராதுன்னு நானே சொல்லுவேன். ஏன் வர்றீங்கன்னு, ஒரு ஜமாத்து சரியாக போயிட்டு இருக்கும்போது எதுக்கு நீங்கள் வர்றீங்க என்கிற அளவில் உள்ளது. அப்போ மார்க்க விஷயத்தை நீங்கள் தவறு செய்கிறீங்க என்ற குற்றச்சாட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு நிரூபிக்க ஏறலை, பயந்து ஓடுறீங்க, மழுப்புறீங்க, மனசுக்கணக்காக தீர்ப்பளிக்காமல் இருக்கிறீங்க. அப்போ ஒரு விவாதத்தின் மூலமாக முடிவு கட்டுவோம்னு சொன்னால் அதுக்கு பின்வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ அலஹம்துலில்லாஹ் ஒத்துக்கிட்டீங்கல்ல, இதுதான் லிஸ்ட்டு, இதுக்கு தயாராக வாங்கன்னு இருப்பியாச்சு. பொருளாக அரஞ்சம்பந்தமாக பேசுவோன்னு இருக்கிறீங்க, எந்த முறைகேடு நடக்கவில்லை பேசுவோன்னு இருக்கிறீங்க. ஓ, அதுக்கு விவாதத்துக்கு நீங்களே ஒத்துக்கிட்ட காரணத்தினால், மாவட்டம் ஒத்துக்கொண்டது நீங்கள் ஒத்துக்கிட்டது தான் என்று வந்த காரணத்தினால் அதுக்கு நம்ம தயாரன்னு நினைஞ்சிட்டோம் சொல்லிட்டோம். அடுத்து வந்து என்னுடைய சம்பந்தமான விஷயத்திற்கு அவங்க மாவட்டத்தை நாங்கள் மதரசா மாணவர்கள் சொன்ன விஷயங்களும் அவங்க மாவட்ட பதிவில் போட்ட விஷயங்கள்லாம் எங்கள் பதிவு தான், நாங்கள் தான் அதை போட்டோம்னு சொல்லிட்ட காரணத்தினால அந்த தடையை நீங்கி விட்டது. இப்போ இப்போ மூன்று விஷயமே நாங்கள் தான் அழைச்சிருக்கிறோம், ஒத்துக்கிட்டோம் என்று சொன்ன காரணத்தினால் 8 மாதமாக நம்ம அழைப்புக்கு வந்து இப்போ தான் நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்க வந்து சாதகமான நிலை எடுத்திருக்கிறார்கள் என்று அதை வரவேற்று நாம் நினைஞ்சிருக்கிறோம். உங்களுடைய ரிப்ளை எழுத்தில் கொடுங்க, ஒப்பந்தம் போட்டு எல்லாத்தையும் பேசுவோம், எது சரின்னு ஒரு மக்களுக்கு குழப்பம் இருக்காது, எது சரின்னு ஒருத்த விஷயத்தில் முடிஞ்சு போயிடும் என்று
கொடுத்துருக்குறோம். அதற்கான கெடு இருக்கிற காரணத்தினால் அந்த ஊட்டியில் பேசின அந்த மசாயல்களுக்கெல்லாம் வந்து இதில் பதில் சொல்ல தேவையில்லை. ஒரு விவாத அழைப்பு கொடுத்துட்ட பிறகு அது தவறு அங்கே விஷயம் போகிறமே சில விஷயங்கள் ஊட்டியில் மார்க்க விஷயமாக அந்த கெடு வரைக்கும் மார்க்க விஷயமாக இந்த முகமது பேரை கேட்டால் செலவாத்து விஷயத்தை சொன்னோம்னு கேட்டால் அந்த லிஸ்ட்டில் அது இல்லை. அந்த லிஸ்ட்ல இருந்து அதையும் சொல்லிட மாட்டோம். அந்த நம்ம விவாத அழைப்பு கொடுத்த லிஸ்ட்ல எதுவும் இல்லை. இன்னைக்கு மட்டும் சொன்னேன்னு கேட்கக்கூடாது. முகமது என்ற பெயருக்கு செலவாத்து சொல்ற விஷயம் தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னா லிஸ்ட்ல இல்லை. லிஸ்ட்ல என்னத்தை சொல்லியிருக்கிறோமோ அது சம்பந்தமாக அந்த கெடு வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மறுபடக்கம் எதுவும் சொல்ல மாட்டோம். புதுசாக ஏதாவது லிஸ்ட்ல இல்லாத சொன்னாங்கன்னா சொல்லிக்கிறோம். அதனால வெயிட் பண்றோம். சில ஊட்டியில் நிறைய மார்க் ரீதியாக நிறைய தப்பு தப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதுகளுக்கெல்லாம் அந்த கெடு முடிஞ்ச பிறகு தேவைப்படாத நினைக்கிறேன். ஒத்துக்கிட்டதுனால அனைவரும் விவாதத்துக்கு வருவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். வந்தார்களே ஆனால் எல்லாமே நினைஞ்சிறேன் நேருக்கு நேராக பேசும்போது தான் அதனுடைய உண்மைகள் வழங்க ஆரம்பிக்கும். பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு தேதி வந்து 7, இன்னொரு 8 நாள் இருக்கிறது. 15 தேதிக்குள்ளே அவங்க பதில் தருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அப்போ 7, 8, 15 அடுத்த ஞாயிறு வரைக்கும் கூட நம்ம பதில் வராட்டாலும் நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு அடுத்த இதுகளில் தான் சொல்லுவோம். அழைப்பு கொடுத்துருக்குறோம். அழைப்பு எப்படி கொடுத்துருக்கோம்னா அவங்கள ஒத்துக்கொண்ட காரணத்தினால. நாம் அழைப்பு 8 மாதமாக கொடுத்துட்ருக்குறோம். அவர்கள் இப்போ ஒத்துக்கொண்ட காரணத்தினால் நீங்களே எல்லாம் சரி நாங்கள் வர்றோம் ரெடிங்க அக்ரிமெண்ட்டை போட்டு பேச வேண்டிய விஷயங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். தகவலுக்கு ஒன்றும் சொல்லிக்கிறோம். அடுத்ததாக இப்போ துளசியாப்பட்டினம் அந்த பள்ளிவாச விஷயம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன அவங்க சொல்லி கொண்டு வந்தார்கள். ஒரு ஒருத்தங்களுக்கு சொந்தமான இடம் நம்ம சொல்கிறோம். 100 வருஷத்துக்கு மேலே அவங்க சொந்த இடம்னு நம்ம சொல்லவும் இல்லை. அனுபவத்தையே தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளும் என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டால் பட்டா போட்டு காசு கொடுத்து வாங்கின இடம் கிடையாது. அனுபவ பாத்தியத்தில் தான் அது இருக்கிறது. அனுபவ பாத்தியமும் அது ஒரு சட்டப்பூர்வமான உரிமை தான். யார் அனுபவ பாத்தியத்தில் இருக்கிறாங்களோ அவங்களும் சட்டப்பூர்வமான உரிமை படைத்தவர்கள்ங்கிற அடிப்படையில் துளசியாப்பட்டினத்தை ஒரு குடும்பம் தான் அதை வந்து செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு சொந்தமானது என்பது அடிப்படை. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி பச்சையாக நெஞ்சாங்க. எங்களுக்கு சொந்தமான இடத்தை எடுத்து நான் விட்டு விட்டு போயிடுவோமான்னு சொல்லி அப்படியே பச்சையா அவங்களுக்கு சொந்தங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாக்கி அதனால தான் நாங்கள் என்ன பிரச்சனையாக்கணும் அதனால தான் சும்மா பிரச்சனையாக்கி பூட்டப்பட வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேளை அவங்க இடத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டிய அப்படி செஞ்சதாக அவங்க மக்களை நம்ப வைத்தார்கள். ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் வந்து இப்போதைக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு சொந்தமானது என்பதற்கு சின்ன ஒரு வாசகத்தில் என்ன அடங்கி போச்சு சொல்வதாக இருந்தால் தங்களுக்குரிய நிரூபிக்கும் பொருட்டு எத்தனை ஆவணங்கள் இருக்கும் நிலையில் அவர்களது தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் ஏதும் முகாந்திரம் வாய்ந்த வகையில் இல்லை. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நம்ம ஆவணம் கொடுக்கணும்ல. என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னு கேட்டால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா, எங்கள் போர்டு தான் அங்கே இருக்குது. போர்டு வாடகைக்கு இருந்தால் கூட போட முடிய வைப்பான், போர்டு இன்னொருத்த இடத்துல கூட போட முடிய வச்சுட்டு போவான். போர்டு எங்கள் போர்டு அங்கே இருக்குது இதெல்லாம் அவர் ஆதாரமாக காட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆதாரமாக உங்களுக்குரியது என்பதற்கு உங்கள் போர்டு வைக்க அவர் அனுமதி கொடுத்தாரு வச்சிங்க, அது ஒரு உங்களுக்குரியதுன்ற ஆதாரமாயிருமா. அதில் தான் நான் சில நிகழ்ச்சிகள்லாம் நம்ம நடத்தியிருக்கிறோம். நம்ம கல்யாண மண்டபத்தில் எத்தனை நடத்தியிருப்போம் அதெல்லாம் நமக்கு சொந்தம் கொண்டாடிட முடியுமா, இதெல்லாம் ஒரு ஆதாரமா. ஆதாரம்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் செலவழிக்க போகிறோம். மக்கள் காசு மக்கள்கிட்ட வசூல் பண்ணி செலவழிக்கிற ஒரு விஷயத்தில் போய்கிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வளோ நாளாக எங்கள்கிட்ட பார்த்தி அதற்கு இந்த அறுக்கு கரண்ட் பில் கட்டின ரசீது இந்த அறுக்கு ஆர்டி எழுதி தந்த ஆவணம் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஆவணங்களை வைத்து நினைஞ்சிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட தான் அனுபவ பாத்தியதை இருக்குது என்பதில் காட்டுறாங்க. இதுதான் பேசு நீதிமன்றத்துக்கு போவதாக இருந்தால் அப்படி காட்டினாங்க. உருப்படியாக ஒன்றுமே செய்யலைன்ட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் இவர்கள் வந்து உங்களை அனுமதிச்சாங்க பாருங்கள் அந்த போர்டு வைக்கிறதுக்கு, அதுதான் ஆபத்து என்பது விளங்கிருச்சு. இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் வாடகை கொடுத்தாலும் சரி இவங்க நல்லா செய்வாங்கன்னு சும்மா கொடுத்தாலும் சரி அது என்ன செய்வாங்கன்னா எங்கள் போர்டு தான் அதில் இருந்துச்சு அதனால் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்பதற்கு தான் இந்த துளசியாப்பட்டின விஷயமாக உங்களுக்கு பதிவு பண்ணோம். நமக்கு இல்லைன்னா போயிட்டே இருக்கணும். சொத்து காவண்டிய சொத்து நீங்கள் ஒன்றும் இல்லாமல் தெருவில் நின்றோம். இதெல்லாம் வந்து வந்து மக்கள் நம்பி தான் கொடுத்தாங்க. சொத்தோட வந்தோம் தாமுக்கானது வரும்போது எதுவுமே இல்லை. அப்போ இந்த சொத்து தான் பிரச்சனை மாதிரி ஒரு அடிப்படையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களுடைய பணங்கள்லாம் வீணாக இந்த விஷயத்திற்கு செலவாகி கொண்டிருக்கிறது. கடைசியில் துளசியா கோர்ட்டில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அந்த குடும்பத்தார் தான் நிர்வாகம் பண்ணுவார்கள். இவர்களுக்கு எந்த ஒரு உரிமை இடைக்கால உத்தரவு தான் மெயின் கேஸ்னு அப்படி தான் வரும். இடைக்கால உத்தரவாக இருந்தாலும் அவங்க தங்களுக்குரியதுன்னு காட்டுவதற்குரிய ஒரு எந்த ஒரு ஆவணமும் இல்லைங்கிறது தான் அடிப்படையான விஷயம். அதனால் மறுபடியும் மேலே வரை செலவழிச்சிட்டு போனாலும்
இதுதான் வருமே தவிர இவங்களுக்கு உள்ளதை வந்து என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. இப்போ என்ன ஆச்சு, இப்போ அவங்க எல்லாமே நடத்தக்கூடிய நிலையில் வந்துட்டாங்க. இப்போ அவங்க இப்போ செயற்குழுவில் சொன்னது பொதுக்குழு எல்லாம் போய் எங்கள்கிட்ட ஆதாரம் வச்சிருக்கிறோம் வச்சிருக்கணும்னு சொன்னதை வந்து ஒன்றும் வச்சிருக்கல, வச்சிருக்கிறது இல்லை, முகாந்திரமான ஒன்றுமே தரலைங்கிறது ஆயிடுச்சு. இதுதான் துளசியாப்பட்டினம் விஷயமா சொல்ல வேண்டியது. ஆக 15 வார சும்மாவும் நாசமாக்கி விட்டாங்க. அவங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்துல எல்லாம் வணங்கிக்கிட்டு இருந்த ஒரு பள்ளிவாசலில் போய் பிரச்சனையாக்கி 15 வாரம் ஜும்மாவுடைய ஒரு ஜும்மாவுக்கு முதல்ல வந்து ஒரு ஒட்டக நண்பன் இருக்குது. அப்போ ஒரு 15 வாரத்துக்கு எத்தனை பேர் ஒட்டகத்தை இழந்துருக்கலாம், எத்தனை பேர் மாட்டை இழந்தான், எத்தனை பேர் ஆட்டை இழந்தான், எத்தனை பேர் முட்டை இழந்தான்னு தெரியும், எல்லாம் இழந்துட்டாங்க, ஜும்மா இழந்துட்டாங்க. இப்படி பல பேருடைய மறுமை வந்து பாடாக்கிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து கூத்தாநல்லூர் ஜின்னாங்கிறவர் ஒரு பதில் ஒன்று போட்டிருக்காரு, அதுக்கு சில விவரங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன விஷயம்னு கேட்டால், கூத்தாநல்லூர் ஜின்னா என்பவர் ரியா குவைத்தில் வந்து TNDJ-க்கு அவர் மண்டல செயலாளராக இருக்கிறார். அப்படி இருக்கிற கட்டத்தில் அவர் மீது நம்ம வைத்த குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டால், நம்மளாக வைத்த குற்றச்சாட்டும் கிடையாது. அவரோடு பயணித்த மாவட்ட நிர்வாகிகள், சக நிர்வாகிகள் பலர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மண்டலத்தின் எந்த ஒரு கணக்கையும் எல்லோருக்கும் வெளியிடுவது இல்லை. ஒன்று, குறிப்பாக தலைமையுடைய அந்த பள்ளிவாசல் கட்டினதுக்கான கணக்கு வழக்கை இவர் தனிப்பட்டு இவர் தான் வைத்திருந்தார், அந்த கணக்கை காட்டவில்லை, யாருக்கும் காட்டவில்லை. அந்த கணக்கு வந்து வெளியிட்டால் தானே அந்த கரெக்டு தெரிய முடியும். ஒரு மனிதனே வந்துக்கிட்ட வசூல் பண்ணி தனியாக கொடுத்தா என்ன வேணால் நடக்கலாமா இல்லையா, அது மாதிரி இதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. இதுக்கு என்ன பதில் சொல்லணும், நீ கணக்கு காட்டலைன்னு ஒத்துக்க, காட்டினா இத்தனை இருந்தது காட்டினே தான் பதில். குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், 10 கோடி எடுத்துட்டு 50 கோடி எடுத்துட்டேன்னு குற்றச்சாட்டு இல்லை, கணக்கு காட்டலை. குற்றச்சாட்டு என்னவென்று, கணக்கு காட்டவில்லை என்றால் எத்தனை கோடி எடுக்க முடியும், அது ஒரு விஷயம். கணக்கு காட்டலைன்னு சொன்னால் நான் விரும்பணும் தானே, நான் காட்டலைன்னா என்ன செய்யலாம். அப்போ காட்டவில்லை என்பது எந்த ரேஞ்சுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது என்று தான் குற்றச்சாட்டு. இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம குற்றச்சாட்டு நீ ஒரு அமைப்பில் இருக்கிற, ஒரு அமைப்பின் சார்பாக மக்கள்கிட்ட வசூல் பண்ணுற, வசூல் பண்ணினால் அதனுடைய கணக்கை அந்த அமைப்பின் சக மண்டல நிர்வாகிகளுக்கும் சக அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் ஏன் காட்டவில்லை, தனிப்பட்ட முறையில் வைத்துக் கொண்டா என்பதுதான் குற்றச்சாட்டு. அதுக்கு என்ன செய்யணும் பதிலு, நான் காட்டினேன், இந்த இத்தனை மாவட்ட நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க, இத்தனாம் தேதி மண்டல கூட்டம் நடத்தணும், அதில் காட்டியிருக்கிறோம், இதுதான் அந்த காட்டிய கணக்கு, இப்படி தான் பதில் சொல்லணும். கணக்கு காட்டலன்னு குற்றச்சாட்டு சொன்னால் அவர் என்ன செய்கிறாரு, பொது விசாரணைக்கு வரையா, பொது விசாரணை எது கேட்போம், பொது விசாரணை என்று சொன்னால் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் குற்றம் சுமத்தி கொள்ளும் போது நான் அவர் மீது சுமத்துன்னு நீங்கள் என் மீது அவர் சுமத்துமா என்ன செய்யணும், வாங்க பொது விசாரணைக்கு போவோம்னு கூப்பிடுவோம். இதில் உள்ள குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டால், கணக்கு காட்டவில்லை, காட்டினியா இல்லையா, காட்டினேன்னா காட்டினேன்னு சொல்லணும், அதுக்குரிய அதை நிரூபிச்சுட்டு போகணும். காட்டலைன்னு சொன்னால் 3 மாதம் தான் காட்டலன்னு அர்த்தம். இப்போ பொது விசாரணைக்கு வா என்று சொல்வதில் இருந்த என்ன விளங்குது, கணக்கு காட்டவில்லை, காட்டி இருந்தால் ஒத்தவரையில் பதில், கணக்கு காட்டிவிட்டோம், பொய் சொல்லுகிறார்கள், நான் தனிப்பட்ட அந்த நிதியை கையாளவில்லை, எல்லா மண்டல நிர்வாகிகளுக்கும் தெரியும் என்று சொல்ல முடியாது. ஏன் அவங்க அப்படி செய்யவில்லை என்பதற்கு நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார்கள், அவற்றையெல்லாம் நம்ம வந்து அமலப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்ற காரணத்தினால் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், இந்த பொது விசாரணைன்னு அப்படி ஒரு டயலாக் விட்டோம்னு சொன்னால், அப்போ நம்மளை நம்பியுமே காசு தருவாங்க, இனிமேலும் அந்த வசூல் பண்ணணுமா இருந்தால் ஒரு பொது விசாரணை சவால் விட்டோம்ல, இந்த சவாலுக்கு இது பதிலான்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க, உனக்கு விட்டு சவால் என்ன, கணக்கு காட்டாமல் சிங்கிளாக நீ எது கையாண்டாய், பல கோடி ரூபாய்களுடைய ஒரு பொருளாதாரத்தை ஒரு மனிதன் எப்படி தனிப்பட்டு கையாண்டாய் என்பது கேள்வியாக இருந்தால், அதுக்கு என்ன பதில், அங்கே கூட திருப்பி வசூல் பண்ணும்ல, திருப்பி வசூல் பண்ணுவதாக இருந்தால் நம்பணும். இப்போ நம்பிக்கை இழந்துட்டாங்க, கொடுக்க மக்கள் தயாராக இல்லை, இது வந்து ஒரு மனிதன் சம்பாதிப்பதற்கு தான் உதவுதுன்ற சந்தேகம் வலுவாக ஏற்பட்ட பிறகு அதை மறைக்கிறத என்ன செய்யணும், நானும் சவால் விட்டு விட்டேன் பொது விசாரணைக்கு அப்படிங்கிறது தான் விட்டார். அது ஒரு பைத்தியகாரத்தனமான சவாலாக இருந்து நான் அதை ஏற்றுக்கிற தேவையே இல்லை. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னு கேட்டால், பொது விசாரணை தானே தாராளமாக வைப்போம், பொது விசாரணைக்கு தேவையே கிடையாது, ஏன்னா நீ கணக்கு காட்டணும், அவ்வளோதான், காட்டினேன்னு சொல்லணும். தௌஹீத் ஜமாத்துடைய கணக்கு கேட்குறேன்னு சொன்னால், 1 ரூபாயை வெளியிட்டாங்க, 1 ரூபாய்க்கு சொத்து வாங்கினோம், 1 ரூபாய்க்கு முதியோர், 1 ரூபாய் இருப்பு, 1 ரூபா வரவு, அதில் பிழை இருக்குன்னு சொல்லும் பொழுது அது விசாரணைக்கு வருது, குற்றச்சாட்டு. அதில் உள்ளது கணக்கை தெரிந்து இன்ன ஊழல் என்று நான் குற்றச்சாட்டு சுமத்தி கொண்டிருக்கிறேன், அதுக்கு நான் விசாரணையை கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன், அது ஒரு விஷயம். இது எப்படிப்பட்ட விஷயம்னு கேட்டால்,
இவ்வளவு ரூபாய் சுருட்டினா நான் சொல்லல, கணக்கு காட்டல. காட்டினா என்னன்னு தெரியும். ரெண்டாவது விஷயம், காட்டவில்லை, இனி காட்டுவீர்களே ஆனால். அப்ப ஏற்கனவே காட்டலை என்பது எதை காட்டுகிறது? கள்ளத்தனத்தை உறுதி செய்கிறது. இனிமேல் காட்டினீர்களே ஆனால் அது ஒரு ஊழலாகிவிடும். காட்டிய கணக்கில் என்னங்கிறத செய்வோம், கண்டுபிடிக்க நல்ல வரும். அதனால இவர் என்ன செய்யறாரு கேட்டா, நான் பொது விசாரணைக்கு இந்தியாவில தான் இருக்கிறேன். முதல்ல இந்தியாவில் இருக்கேன்னு சொல்லலாமா? இது பொது விசாரணைன்னா, இது சம்பவம் சூழல் வந்து கோயத்தில் நடக்குது. கோயத்தில் கணக்கு காட்டலைன்னா கோயத்து காரணம் வச்சு தானே சொல்லணும். கோயத்தில் கணக்கு காட்டல, இந்தியாவில் பேசுறது, இந்தியாவில் அவர் இருக்கார் நான் இருக்கிறேன், அங்கே கோயத்தில் நிதி கொடுத்தவன்லாம் அங்கே இருக்கிறான், அதை வசூலித்து கொடுத்தவன்லாம் அங்கே இருக்கிறான், யார் முன்னாள் நிர்வாகிகள் அவன்லாம் அங்கே இருக்கிறான், அங்கே வச்சா தானே நீங்கள் ஒரு ரசீது புக்கு அடித்த விஷயங்கள்லாம் அவனுக்கு தான் தெரியும். அப்போ பொது விசாரணை வைப்பதாக இருந்தால் எதுக்கு கோயத்தில் வைக்க சொல்கிறோம்? கோயத்தில் தான் அவ்வளோ இருக்கிறாங்க, பொது விசாரணைக்கு இங்கே தான் வைக்கிறாங்க, என்ன செய்யணும்? இங்கே வச்சுக்குவோம், இதான் உங்களுக்கு ஆசை என்றால் வச்சுக்குவோம். என்ன செய்யணும்? முன்னாள் உங்களோடு பயணித்த முன்னாள் ஒரு அத்தனை பேருங்க வரணும், அப்போ தான் நிரூபிக்க முடியும். கணக்கு காட்டின நிரூபிக்கிறதா இருந்தால் கோயத்தில் பயணித்த அத்தனை நிர்வாகிகளும் ஒருவர் இங்கே வந்து விட்டார், ஒருவர் இன்னொரு அமைப்பில் இருக்கிறார், மீதி உள்ளவங்களாம் அங்கே இருக்கிறாங்களா எனக்கு தெரியலை, ஆனால் எல்லாரும் அதில் முன்னாள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் அந்த பள்ளிவாசல் கட்ட ஆரம்பித்ததிலிருந்து வசூல் முடிந்த வரைக்கும் யார் நிர்வாக பொறுப்பில் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் என்ன செய்ய, நீங்கள் கொண்டு வர பொறுப்பு உங்களை சேர்ந்து, நீங்கள் பொது விசாரணை கூப்பிட்றீங்க, பொது விசாரணைக்கு யார் அழைக்கிறீர்களோ, இது பொது விசாரணை கூப்பிட்ற விஷயம் கிடையாது. பொது விசாரணைக்கு அழைத்தால் இந்தியாவில் நான் இருக்கிறேன், இந்தியாவில் வந்து நான் தான் இந்தியாவில் இருக்கிறேன் தவிர மற்ற எல்லாம் அங்கே தான் இருக்குது. எது ரூபா கொடுத்த ஆளுக்கான அங்கே தான் போய் கனெக்ட் பண்ண முடியும், ரசீது புக்கு அடித்ததில் அங்கே தான் நீங்கள் எத்தனை புக்கு அடிச்சுன்னு தெரியும், இருந்தால் கொண்டு வர முடியும். அப்போ எவ்வளோ ரசீது புக்கு அடிச்சீங்களோ அவ்வளோ கொண்டு வாங்க, யாரை விட்டு வசூல் பண்ணீங்க அவங்கெல்லாம் கொண்டு வாங்க, நீங்கள் கணக்கு காட்டினீங்களே மன்னா நிர்வாகி அவங்களெல்லாம் கொண்டு வாங்க, இங்கே கூட வச்சுக்கணும். சரியா? இங்கே என்னைக்கு எந்த தேதி பிரச்சனை இல்லை, என்னைக்கு அத்தனை பேர் வர்றார்கள் என்று சொல்கிறீர்களோ அதுக்கு மூன்று நாளைக்குள்ளே அது நான் தேதி தந்துவிடுறேன். நீ என்ன செய்யணும், அவ்வளோ பேரும் வருகிறார்கள் கோயத்திலிருந்து என்னோட மாவட்டத்தில் பயணித்த அத்தனை பேரும் இங்கே ஆஜர், பொது விசாரணை அவ்வளோ வரணும்ல, அது சாட்சி இல்லாமல் குற்றச்சாட்டு இல்லாமல் சம்மந்தப்பட்டவன் இல்லாமல் ஒத்த மனசன் வச்சுட்டு பொது விசாரணை பண்ணுறது, கணக்கு காட்டின விஷயத்தில் பண்ண போகிறோம், கணக்கு காட்டினீங்களா இல்லையா, எவ்வளோ ரசீப்பு கிடைச்சிங்க அதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். அப்போ அவர்கள் இங்கே வருவார்களே ஆனால் நான் போயிட்டு வர அவசியம் கிடையாது. அப்போ நீங்கள் பொது விசாரணைக்கு இந்தியாவில்னு சொல்வதாக இருந்தால் உங்கள் பொறுப்பு என்னது, அவங்கள கொண்டு வந்துட்டு இவ்வளோ பேர் ரெடி என்று சொல்லுங்கள். என்னைக்கு சொல்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு மூணாவது நாள் ஒரு நாசில் ப்ரிப்பேர் ஆகணும்ல, மூணாவது நாள் என்ன செய்வோம், இடம் பிடிக்கணும், அக்ரிமெண்ட் போடணும், அன்னைக்கு உட்காந்து அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடின்னு சொன்ன பிறகு உட்காந்து அக்ரிமெண்ட்டை போடுவோம், பொது விசாரணை செஞ்சு. ஆனால் பொது விசாரணைக்கு தேவையே கிடையாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து கணக்கு காட்டுனீங்களா இல்லையா, காட்டுனே காட்டலை அவ்வளவுதான். இது போக இன்னொன்று நான் சொல்கிறேன், அந்த பழைய அவரோடு பயணித்தவர்களுக்கு சொல்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் வந்து அந்த கணக்கு காட்டில் இந்த கணக்கு காட்டில் சொல்கிறீங்கல்ல, அல்லாவுக்கு நீங்கள் செய்கிற கடமை ஒன்று இருக்குது, சமுதாயத்தில் கடமை இருக்குது. முன்னால் அந்த குவைத்தில் அவரோடு பயணித்து நிர்வாகிக்கு சொல்கிறேன், தனிப்பட்ட சொல்றதை விட நீங்கள் எல்லாம் கூட்டாக உட்காந்து வீடியோ பதிவு ஒன்று போட வேண்டும், கணக்கு காட்டலன்னு என்ன சொல்கிறீங்கல்ல, காட்டவில்லை என்று சமூகத்துக்கு சொல்லணுமா இல்லையா? அப்போ காட்டலன்னா ஊழல்தானது, காட்டில் அந்த பணம் மோசடி நடந்திருக்கா இல்லையா? அப்போ உங்களுடைய மௌனம் இந்த மாதிரிலாம் அவரை பேச வைக்கிறது. நீங்கள் அதில் நல்லா உங்களுக்கு தெரிகிறது, நேர்மையாக இருக்கவில்லை, காட்டவில்லை, சிறைவாசிகள் பேரில் வசூல் பண்ணதாக சொல்கிறீங்க. சொல்கிறீங்கன்னு சொன்னால் யார் யார் கொடுத்தாலும் சொல்கிறீங்க, சொல்கிற ஆளுக்கு அதையும் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓப்பனாக சொல்லணுமா இல்லையா? நான் பொது விசாரணையில் கூட சொல்ல வைப்பேன், அது விஷயம். எதுக்கு அந்த வேலை என்ற அடிப்படையில் அவர் பின்வாங்கினாரேயானால் அதில் என்ன இருக்குது, நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். இப்போ என்ன, இப்போ அடுத்த சவால் என்ன விட்டுருக்காங்கன்னு கேட்டால், அவர் நாளை நீடிச்சு இங்கே வச்சுருவாங்க, கோயத்துக்குலாம் தேவையில்லையா, நாளை நீடித்து விட்டேன் இங்கே வச்சுக்கிறதா, இங்கே வச்சுக்கிறோம், இங்கே வைக்கிறாருந்தா குறைஞ்சபட்ச லாஜிக் என்ன? நீ நான் பேசுகிறேன் பொது விசாரணையா, பொது விசாரணை என்ன அர்த்தம், அது தொடர்பில் அவ்வளோ பேர் வந்தால் தான் பொது விசாரணை. எந்த மட்டத்தில் கணக்கு காட்டவில்லை என்று நான் சொல்கிறேனோ அந்த மட்டம் எல்லாம் இங்கே வரணும். அது வர வைக்கிற பொறுப்பு யாரு, பொது விசாரணை சொல்லக்கூடியவர் தான், அவர் மீது உள்ள கடமை, அதை கொண்டா நிப்பாட்டினீர்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் பொது விசாரணை பண்ணிக்கணும். ரைட்டா? அடுத்து என்ன செய்யறாரு கேட்டா, இது மறுப்புறம் போயிடறோம், நான் கொடுக்குற மறுப்புறம் போயிடறோம், கோயத்தில் வச்சு பேசணுங்கிறேன், அது மறுப்புறதா, ஏன் கோயத்தில் வச்சு மறுப்புறதாவது, அங்கதான் அமுட்பு இருக்கிறாங்க, அது இங்கே வைக்கிறதா கரெக்டான பதிலாக, இங்கே வைப்போம், இங்கே வச்சாலும் அமுட்பு இங்கே வரணும், இது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்யறாரு கேட்டா, சமமா இருக்கணுமா, என் மீது குற்றச்சாட்டு இருக்கிறோம், அது முதல்ல சொல்ல காணாம், பொருளாதார விஷயமா குற்றச்சாட்டு சொல்லும் போது வர்றேன்னு சொல்லிவிட்டு என் மீது குற்றச்சாட்டு இருக்கு. என்ன, இன்று பல சூப்பர் மார்க்கெட் ஓனரா இருக்கிறீங்க, ஓனரா இருந்தா என்ன,
என்ன குற்றச்சாட்டு வைக்கணும், களவாண்டுட்டு வைக்கணும், ஜமாத்துல கணக்கு காட்டாமல் போய்விட்டான்னு வைக்கணும். அப்படி எந்த ஒரு பொண்ணோடு பயணித்த மாநிலம் சொல்ல சொல்லுவோம். அப்ப சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்கிறீங்க, ஏன்னா இந்த தத்துவம் நான் எப்படி சம்பாதிப்பேன், அட கள்ள நோட்டு அடிச்சு கூட சம்பாதிப்பேன், உனக்கு என்னென்ன பேச்சுக்கு சொல்றேன், நான் பணக்காரனா இருக்கிறேன்னு சொன்னா, பணம் சம்பாதிக்கிறேன்னா எதை பார்க்கணும், உன்கிட்ட வசூல் பண்ணனா, சிறுவர்களும்னு கேட்டு நான் பணக்காரனா போனா, முதலிலும்னு கேட்டனா, அல்லது லக்ஸரியான ஒரு சம்பளம் கார்பரேட் கம்பெனி மாதிரி சம்பளம் வாங்கிக்கிட்டேனா, அல்லது கடை வைக்க போறேன்னு ஜமாத்துலேருந்து 50 லட்சம் கடந்தாங்க என்று கடனை வாங்கிக்கிட்டேனா, அல்லது வந்த ரூபாய் நான் சுருட்டிக்கிட்டேன், யாருடைய சுருட்டிக்கிட்டேன், அதுதான் கேட்பேன். நான் எப்படியான உனக்கு நான் பிஜைக்காரனா போனாலும் நீ கேட்க முடியாது. நான் பொது வாழ்க்கையில் உள்ள விஷயத்த நான் பேசிட்டு இருக்கிறேன். உன் சொந்த வியாபாரத்தை படி நான் கேட்கல, எத்தனை கடை வச்சிருக்க நான் கேட்கல. நீ பள்ளிவாசலுக்கு மக்கள்கிட்ட வாங்கின வசூல் 3 மாட்டை நான் மக்கள்கிட்ட வாங்கினா, 3 மாட்டை ஆரம்பிக்க போறேன், எல்லாரும் எனக்கு ரூபா தாங்கன்னு நான் கேட்டேனா, அப்படி கேட்டிருந்தா நீ என்ன செய்யணும், மக்கள் குணம் இது எவனும் கேட்க இயலாது. என்னுடைய பொருளாதார விஷயமாக இவர் மாட்டேங்கிறது சொல்றாரு, கிறுக்கு தனமா சொன்னா தான் என்ன செய்யும், சமமா போச்சு அப்படி நினைப்பாங்கன்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் காலம் வரையறி போச்சு. அவ கோயத்தில் ஒவ்வொருத்தரும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், இந்த வருஷம் நீங்க ரமலானுக்கு வசூல் பண்ண போகும்போது என்ன செய்யும், நீங்க இந்த பந்தவனா எடுபடாது, இந்த இதெல்லாம் அந்த நிலையில மக்கள் இல்லை, ரொம்ப கிளீனா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 ரூபாய் கூட ஜமாலத்து சம்பளம் இல்லை என்று முழங்கி இருக்கிறீர்கள், அவங்களுக்கு தான் செஞ்சேன் காட்டு வாங்கினது காட்டு, நான் முழங்கினா 1 ரூபாய் கூட சம்பளம் வாங்கலாம், ஆமாம் வாங்கலை, எப்படி வந்துச்சு, ஆனால் வாங்கலைன்னா உழைச்சி வந்துச்சு உனக்கு என்னென்ன, இது ஒரு விஷயம். இப்படியான உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி வந்தது, இதை எவனும் விசாரிக்க இயலாது. சிறைவாசிகளை காட்டி கொடுத்து சம்பாதித்தா குற்றச்சாட்டு உண்டு, எந்த சிறைவாசி என்ன காட்டி கொடுத்தா எவ்வளோ சம்பாதிச்சுன்னு விவரத்தை சொல்லு, விவரத்தை சொல்லி நீ என்ன சொல்லணும் சம்பாதிச்சு, அது ஒரு விஷயம். அது மாதிரி உளவுத்துறையின் கைகூலியாக செயல்பட்டு சம்பாதித்தா குற்றச்சாட்டு உண்டு. இதெல்லாம் என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற பயணித்தார மாநில நிர்வாகம் அவங்க எல்லாருமே இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவனை அவன் அவனை கொண்டு கொடு, யாரை கொண்டு நீங்க இப்போ கூட இருக்கிறாங்கல்ல மாநில நிர்வாகி, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இது யார் காட்டி கொடுத்தவன் பதில் சொல்லியிருக்கிறாங்க, அதற்கு பதில் சொல்லணும். அடுத்து ஜமாத்து பணத்தை பாதுகாப்பதா சொல்லி தொழிலில் முதலீடு செய்து ரொட்டேஷன் செய்து குற்றச்சாட்டு உண்டு. நீ கேட்டவனை தூக்கி எறிஞ்சாலும் தான் ரொட்டேஷனா கெஞ்சினியா, நான் வாங்கிக்கிட்டேனா, மறுத்த பிறகு மறுத்தவர் என்ன கெஞ்சினிங்க, அது எங்க இருந்துச்சு உங்களுக்கு தெரியும், என்னிடத்துல இல்லாமல் வேற இடத்துல நான் கொடுத்து வைத்தேன் என்பது அவங்க வாயினால ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல வாங்கிட்டு போனாங்க, ரொட்டேஷன் பண்ணல. அப்படி பண்ணி இருந்தா பணத்தை கேட்கறோம் சாயந்தரம் வாங்கிக்கிறேன் சொல்றேன், நான் என்ன செய்யல, ஒரு 6 மாதம் சாயந்தாங்கன்னு சொல்றேன், ரொட்டேஷன் பண்ணா எடுக்க முடியாது, 1 ரூபா 2 ரூபாயா, பல கோடிகளை நான் ரொட்டேஷன் எந்த ஒரு கோடி சொல்ல ரொட்டேஷன் பண்ணாலும் கேட்டவன் கொடுக்க இல்லமா, இப்ப அப்படி அப்படி டேமேஜ் பண்ணி பாக்குற ஆளும், இதெல்லாம் நிற்கவே நிற்காது. நான் பொருளாதாரத்தை கையாண்ட விஷயத்தில் உங்களுடைய என்னுடைய எதிரிகளில் கூட முதலாளிக்கு தான் சொல்கிறார், விளங்குதா, தாமுகக்காரன் கூட சொல்கிறார், பொதுக்குழுவிலையும் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் வாங்கி எதுவுமே இல்லை, எல்லாம் வாங்கிவிட்டோம், பொருளாதாரத்தில் ஒரு கரெக்டுன்னு சொல்லி பொதுக்குழு டிக்ளேர் பண்ண விஷயத்துக்கு மாத்தமாக என்னை கூப்பிட்றாரு. ஜமாத்திலேருந்து தனிப்பட்டு ஜக்காத்து நிதியை கண் துடைப்பாக கொடுத்துட்டு மீதியை சுருட்டி கொண்டதாக குற்றச்சாட்டு உண்டு. எவனுக்கு சொல்லு, நீ எவனை கொடுத்தேன்னு சொல்லு, அவனுங்க அதை சொல்லிவிட்டு என்னை கூப்பிடணும், நான் வந்து பள்ளி வாசல் விஷயமாக வசூலித்து கணக்காட்டலங்கிறேன், நீ சொல்லுவதாக என்ன செய்யணும், இந்த ஆள் பேரில் ஜக்காத்து வசூலித்தாய், அந்த வசூலித்த பணத்தை அவருக்கு கொடுக்கவில்லை, அதை பற்றி விசாரிப்போமான்னு கேள், அப்படி கேட்கணும். இது மாதிரி குற்றச்சாட்டு உண்டு, இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு குற்றச்சாட்டை சொன்னா தான் அவர் இது மறையுங்கிறார், மறையாது, இன்னும் அழுத்தமாக போகும். சரியான கள்ளப்பையும் விளைஞ்சிருவாங்க மக்கள், மக்கள் என்ன வாங்க, சரியான திருடனா இருப்பாங்க, வளர்க்க கண்டிப்பாக களவாடி இருக்கிறான், களவாடலைன்னா இந்த ஆளுக்கு நாங்கள் தூக்கி போட வேண்டியானே. அதுக்கடுத்து சீட்டு கேட்க மாட்டோம் ஆதரவு தருவோம்னு பெட்டி வாங்கணுங்கிறீங்க, பெட்டி வாங்கணும் அரசியல் கட்சியில, பெட்டி வாங்குறா இருந்தா நான் 1 தலைவரையும் தனியாக சந்திச்சது இல்லை, கூட இருக்கிற 50 பேரையும் கூட்டிகிட்டு தான் சந்திச்சிருக்கிறேன், எல்லாம் பங்கு அவளையும் சேர்த்து சொல்லு பங்கு வாங்கினான்னு. நான் யார் அது இத்தனையும் தனியாக பார்க்கலையே, நான் ஜெயலலிதா தனியாக பார்த்ததில்லை, கருணாநிதி தனியாக பார்த்ததில்லை, 1 தலைவரையும் நான் போய் தன்னந்தனியாக பார்த்தது இல்லை. இப்போ கூட பயணிக்கிறவர்கள் இப்போ தலைவராக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து தான் மன்மோகன் சிங் வரையும் பார்த்துருக்குறேன். அப்போ என்ன செய்யணும், பெட்டி வாங்கி கொண்ட குற்றச்சாட்டில் உங்கள் இப்போ தலைவரை ஏற்றுக்கிறீங்கல்ல, அவங்களும் பங்குன்னு சொல்லுங்கள், இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து இதுக்குரிய ஆவணங்களை கேட்பாலும் எடுத்துகிட்டு வரணுமா, முதல்ல குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லு முதல்ல, இது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த விசாரணை, இந்த கிறுக்குத்தனமான சவால் வந்து உங்க தலைமைக்கு பெண்டிங்கில் இருக்குது, இதை நீ கேட்கவே இல்லாது, இது தேவையற்றதா இருந்தாலும் நான் சரின்னு இருக்கிறேன். இங்க அதாவது 3 மாற்று கணக்கை காட்ட தயாரா என்று அறைகூல் விட்டீங்களே, யாவும் இருக்கா, நான் வந்து அனாதை சுத்த சாப்பிட்டீங்கன்னு குற்றச்சாட்டு சுமத்துறேன்,
முதியோர்கள் சொத்தை சாப்பிட்டீங்கன்னு குற்றச்சாட்டு சுமத்தின, இதர செலவு ஒன்று 1.5 கோடி ரூபாய் காலி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு சுமத்தினேன், நிர்வாக செலவு 2 கோடி ரூபான்னு களவாடி இருக்கிறேன்னு குற்றச்சாட்டு சுமத்தினேன். அதுக்குரிய கணக்கு கேட்டா மாநில நிர்வாகத்திலிருந்து ஒரு நிர்வாகி என்ன சொல்றாருன்னு கேட்டா மூணு மாற்று கணக்கு காட்டுவியா கேட்டாரு. கேட்டா மூணு மாற்று ஏன் என்னுடைய சொந்த தொழில் பான மக்கள்கிட்ட வசூல் பண்ணனா, அனாதைகளும் வாங்கினா, சிறுவன் வாங்கினா, நான் எனக்கு எல்லா நினைவாப்படுத்தி எனக்கு தருவான், எப்படியும் தருவான். இன்னும் சொல்ல போனா இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதை உயர்நிலை குழுவில் சொல்லி அதை உணர்வுகளையும் எப்படி இதை நான் ஆரம்பித்தேன் என்று ஃபுல் டீட்டெயிலாக எழுதி அதை ஆன்லைன் விஜயனை போட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு என்னங்க நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், எப்படி நான் வந்து இந்த தொழிலை செய்தேன்னு சொல்லி அந்த பதிவை பார்த்துட்டு முகமது அலி ஐபிஎஸ் இருந்தார்ல போலீஸ் அதிகாரி முகமது அலி, அவர் பதில் ஒன்று போட்டிருந்தார், பொது வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னுதாரணங்க வந்துட்டாரு, சொந்த தொழிலுக்கு யாரும் ஒன்று காட்ட தேவையே இல்லை, சொந்த தொழில் பண்ணும்போது கூட இப்படித்தான் எனக்கு பணம் வந்துச்சுன்னு காட்டுறாரு பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரின்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய அவர் என்னை சார்ந்தவரோ எனக்கு வேண்டியவரோ என் கொள்கையில் உள்ளவரும் கிடையாது, பொதுவாக இந்த நடுநிலையான பார்வையாளர் அவரே பதிவு போடுற அளவுக்கு நினைஞ்சிருக்கிறேன். ஓப்பனாக நான் கடை வைக்கும்போது நான் நிர்வாகத்திலையும் இல்லை, நான் கடை வைப்பேன், இது யாருக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்றாலும் நான் என்ன செஞ்சேன், இப்படித்தான் நான் வந்து அந்த முதலீட்டை எடுத்தேன், இப்படித்தான் நான் தொழில் ஆரம்பித்தேன்னு சொல்லி காரணத்தோடு விளக்கி இருக்கிறேன். அந்த ஆட்டிகளையும் இதில் போட்டு விட்டுருவோம் சார். அதனால வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அது முகநூலில் வந்து இந்த புது சமைக்கிறார்கள் என் சம்மந்தப்பட்டது, என் சம்மந்தப்பட்ட அந்த விசாரணைக்கு வந்து உங்கள் தலைமையில் நிலுவையில் இருக்குது, நீங்கள் உங்கள் தனியாக கூட வேணாம் அவங்கள வர சொல்லுங்க, அது எங்களுக்கு அவங்களுக்கு இருக்குது, அவங்களுடைய கணக்கையும் என் கணக்கையுமே பேசணும்னு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் கேட்கட்டும். இப்போ உங்களுக்கு உள்ள விஷயத்துக்கு ஜமா அதை தப்பிக்க வைக்கிறதுக்கு இந்த வேலையை பார்க்குறாரு. இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுனா இல்லையா, உங்கள் மாநில நிர்வாகத்துக்கு மூணு மாற்று உட்பட என்னுடைய எல்லா பொருளாதார கணக்கையும் விசாரணைக்கு உட்படுத்த தயார், அது தேவையே இல்லை ஆனால் தயாருங்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய உங்கள் கணக்குகளை காட்டணும்னு சவால் விட்டன்ல, அதுக்கே அந்த பதில் இல்லை தலைமையிலிருந்து. அப்போ அவங்கள்ட்ட இந்த சவால் உங்கள் தலைமையில் நிலுவையில் இருக்கும்போது கூட கூட கீழே உள்ள சில்லுண்டிகள்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த சவாலை வந்து ஏற்கனவே நானே விட்டுருக்கிறேன், நானே ஏற்றிருக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க அவங்கள விட்டு அந்த பதிலை சொல்ல சொல்லுங்கள், அங்கே சந்திச்சுக்கணும் சரியா. என்னுடைய சொத்து இங்கே என்னுடைய அனைத்து குற்றச்சாட்டுக்கும் பேசிக்கணும். உங்கள் விஷயமா உள்ளது என்னன்னு கேட்டால் இது வந்து நீங்கள் கணக்கு காட்டலை, எந்த கணக்கும் காட்டலை, வேற தனித்தனியான சில்லறையெல்லாம் இருக்குது, அது விவரம் சொல்ல வேணான்னு பார்க்குறேன் பொது விசாரணை சொன்ன காரணத்தினால, அது இல்லைன்னு சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் குவைத்திலேருந்து இதெல்லாம் வெடித்து கிளம்பும். இவர் நினைக்கிற மாதிரி இதை இப்படி சொல்லி விட்டுட்டு ஐயோ கோவத்தில் இறங்கிட்டோன்னே சவால் விட்டன்ல, அவர் கணக்கெல்லாம் கேட்டல வந்தாரா அப்படின்னா நீ திருநூறு ஆயிருமா, ஒரு மனுஷன் கேட்க மாட்டாங்க. அவர் கணக்கு தனிப்பட்ட முறையில் அவர் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வசூலா பண்ணாரு, ஏதாவது யார்கிட்ட கொடுத்து ஏமாத்தினாண்ட ஆதாரம் இருக்கா, நீ வாங்கின காசு பள்ளியாசலேருந்து வாங்கின, அதுக்கு ரசீது தரலையே, அதுக்கு என்ன கணக்கு தரலையே, அது யார் கொடுத்துன்னு தெரியலையே, சக நிர்வாகிக்கு தெரியலன்னு கேட்க மாட்டாங்க. அப்போ இது இருக்கிறதுல மண்டல நிர்வாகிகள்லையே மகா கடைந்தெடுத்த ஊழல் பேர் வழி என்பது உறுதியாகிறது. கணக்கு காட்டலை என்பதற்கு வேணா புதுசாக கேட்பானா, கணக்கு காட்டலை காட்டினேன் அதான் பதில், அது பதில் இல்லைன்னா காட்டவில்லை, காட்டவில்லைன்னா நடந்த முடிஞ்சு வச்சுக்க தீர்ப்பாயிடுச்சு, தீர்ப்புக்கு பொது விசாரணையா, ஒரு விஷயம் முடிவாகிவிட்டதுன்னு முடிவாயிடுச்சு. ஒருவர் மீது கணக்கு காட்டலும் குற்றச்சாட்டு சுமத்துறேன், அவர் கணக்கு காட்டினேன்னு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, வேற என்னமோ சொல்றாரு, என்ன அர்த்தம் கணக்கு காட்டல, கணக்கு காட்டலன்னா என்ன அர்த்தம், எந்த அளவுக்கும் களவாடி இருக்கலாம் முடிஞ்சு வச்சுக்காரு, நிரூபிக்கப்பட்ட விஷயத்து பொது விசாரணையா. நீங்க என்ன டயலாக் விட்டாலும் சரிதான், நீங்க கோயத்தில் இறங்கினவுடனே உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் வண்டவாளம் என்ன செய்யும் ஏறும். இன்ஷா அல்லாஹ் அனைத்து முன்னாள் நிர்வாகிகளும் இதை வந்து வீடியோ பதிவுகளாக எங்களுக்கு காட்டவில்லை, இந்த நடத்தின் வெளிப்படையாக சொல்ற கடமை அல்லாவுக்கு அஞ்சு இதை வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா நாளைக்கு இது மாதிரி மக்களை ஏமாத்திடக்கூடாது, மக்களை ஊழல் பண்ணிடக்கூடாது, இப்படியான தந்திரங்களை கொண்டு தன்னுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்ளலாம்னு ஒருத்தர் நினைப்பாரே ஆனால் ஜமாத்தை சொல்லி தௌஹீதை சொல்லி ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறதை பயன்படுத்துவானே ஆனால் அதுக்கு ஏமாளியாக நம்ம இருக்கக்கூடாது. அந்த கடமை உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கெல்லாம் அறிவுறுத்துகிறேன். அது அப்படி அவங்க கல்லடி இதெல்லாம் கல்லடியில் பயப்படுறாங்க எல்லாரும், இவன்ட்டு நூற்றுக்கணக்கான கல்லடி இருக்கு பொண்ணு மானத்தை வாங்கிடுவான்னு, அதுக்கு நீ பயப்பட அல்லாவுக்கு பயப்பட போறீங்களா, வாங்கட்டும். அப்போ அல்லாவுக்கு பயந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரிந்தவுமே நீ சொல்லுங்க, என்னிடத்தில் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதை பொதுமக்கள்கிட்ட செய்யுங்க, வீடியோவில் பதிவு பண்ணி போடுங்க, அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். பணத்தை இன்னும் அதே மாதிரி வசூலிக்க செய்து இன்னும் இதே மாதிரி ஒருத்தர் வந்து மார்க்கத்தை சொல்லி அனாதைகளை சொல்லி சிறுவரை சொல்லி பத்ரான்னு சொல்லி மர்க்கசுன்னு சொல்லி வசூலித்து சாப்பிட இடம் கொடுப்பீங்களா, அது வந்து உங்களுடைய கடமை இருக்கு என்பதை சொல்லிக் கொடுக்குறேன். அதனால இப்ப பதில் என்னவென்று சொன்னால்
குற்றச்சாட்டுக்கு பொது விசாரணைக்கு நானும் தயார் என் விஷயமாக. அது ஏற்கனவே ஒருத்தர் தலைமையில விட்டு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க சரியா? ஒன்னு இருக்கிறதுனால அதை ரிப்பீட் தேவை கிடையாது. அவங்களுக்கு அவங்க விஷயத்தை நான் கேட்கும் போது என் விஷயத்தை அவங்க கேட்கட்டும்னு சொல்லிட்டேன். அதில் ஒரு ஆளை கூட நீங்க வந்து கலந்து கொள்ளலாம், உங்க தலைமை கூப்பிட்டார்களேயானா அந்த சார்பில் நீங்க கலந்து கொள்ளலாம். ஒட்டுமொத்த தலைமைக்கு என்னுடைய வருமானத்தை விசாரணைக்கு உட்படுத்தினேன். நீ ஜமாத்துக்கு கணக்காட்டு, என் விசாரணை தேவையற்றது, ஆனா ஜமாத் விசாரணை தேவை உள்ளது. நானும் பணம் கொடுத்தல ஒரு ஆளா இருக்கிறேன், என்னை மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கிறதுனால இந்த சால் ஜாப்பில் நழுவ இயலாது. ஏனென்றால் இதுக்கு நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டு உங்களுடைய தலைமை ஓடி ஒளிஞ்சு கொண்டிருக்கிற உலகத்துக்கு தெரியும். அப்படியான ஒன்றை நீங்கள் சொல்கிறீர்களே ஆனால் நீங்கள் மடை மாற்ற பார்க்கறீங்க என்பது மக்களுக்கு வழங்காமல் இருக்காது. நீங்க தேவையில்லாமல் இந்த ஒரு பதிலை சொல்லி மாட்டிருக்கிறீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு அதிரடி இருக்கு பொருளாதார விஷயமாக. இனிமேல் என்ன செய்வோம், இந்த நீங்க பொது விசாரணைக்கு எங்க வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க வச்சுக்கிறோம், அதுக்கு நீங்கள் முன் வரல என்று சொன்னா கோயத்திலிருந்து இன்ஷால்லா வெடித்து கிளம்பும். இந்த வருஷ ரமணானில் அது சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பழைய மாதிரி உங்களுக்கு சுட்ட ஏழுதா அடிக்க ஏழுதா மக்கள் நம்புறாங்களா அது என்ன இன்ஷால்லா தெளிவாகும். இனிமேல் இந்த நாடகமெல்லாம் ஏற்பட நல்லா விளைகிறது, மக்கள் தெளிவாகி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதிலாக சொல்லி முடித்துக் கொடுக்குறேன். என்ன சொல்ல முடியும்?